அப்படின்ற பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பாக்கலாம். சோ ஃபேஸ்புக்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணணும், என்ன ஸ்டேட்டஸ் போடணும் அப்படிங்கறத பத்தி போன வாரம் பார்த்தோம். இதுல வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த போட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது என்னதான் வந்து ஃபேஸ்புக் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த போட்டோவை போடும் அப்படின்னாலும், அதையும் எடுத்து வந்து மார்ஃபிங் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து இப்ப ஃபுல் டைம் 24 hours ஃபேஸ்புக் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா டைம் பாஸ்க்கு எதுவும் இல்லாம இருக்கலாம். ஒரு விஷயம் வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த விஷயத்த பண்றதுக்கு ஆசைப்படுவோம். வேலை இல்லாம இருக்கலாம். பிசினஸ் பண்றவங்களே நான் பாத்திருக்கேன், பிசினஸ்ல வந்து அவங்க வந்து கேஷியர் யாராவது இருப்பாங்க, அவங்க ஒர்க்மேன் எல்லாம் எல்லாமே இருப்பாங்க, ஆனா அவங்க பிசிக்கலா அந்த இடத்துல ஒரு ஷாப்னே வச்சுக்கோங்களேன் அங்க இருப்பாங்க. அவங்க எப்படி டைம் பாஸ் பண்ணுவாங்க? அவங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து நம்மளோட புகைப்படமோ ஏதாவது நம்மளோட பத்தின விவரங்கள் அதுல வரும்போது, சப்போஸ் அவங்க அதுல இருந்து ஈர்க்கப்படும் போது என்ன ஆகும், அவங்க உங்களோட சாட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சோ மெசஞ்சர்ல வந்து உங்களோட மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களோட பேசும்போது நம்ம ஜஸ்ட் பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். எடுத்த உடனே அவங்க கேட்கிற கேள்வி, உங்களை பத்தின விவரங்களை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வயசா இருக்கு, என்ன வேலை செய்யறீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அறிமுகமே அப்படிதான் இருக்கும். அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க போட்டிருக்கிற ப்ரொஃபைல், அவங்க பண்ற ஒர்க் வந்து கரெக்டா நமக்கு தெரியாமயே நம்ம வந்து இவ்வளவுதானே சொல்ல போறோம், இவ்வளவுதானே சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முழு விவரமும் அதுல சொல்லுவோம். இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, வீடியோ காலிங்னு ஒண்ணு இருக்குல்ல, வீடியோ காலிங்ல வந்து அவங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நம்மளோட கேமரால சப்போஸ் நம்ம மொபைல்ல கேமரா இருந்தாலோ இல்ல லேப்டாப்ல கேமரா இருந்தாலோ நம்ம இருக்கிறது அவங்க அவங்க முகத்தை காட்டாம நம்மளை மட்டும் இங்கிருந்து பாக்குறதுக்கான வசதிகளும் அந்த ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல வந்து பெண்கள் சாதாரண ஒரு நைட்டிலயோ இல்லைன்னா நார்மல் உடையிலயோ இருக்கும் போது ஒரு வீடியோ காலிங் வரும்போது அவங்க அந்த ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாவே இல்ல, ஹெல்தி விஷயமே கிடையாது. நம்மளோட விஷ் இல்லாமே ஒருத்தர் நம்மள பாக்குறாங்க, அது என்னன்னு தெரியாம நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை உணர்வோம், ஓ வீடியோ காலிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க முகம் அதுல தெரியாதுங்கிறதுனால நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு விருப்பம் இல்லாமயே நம்ம வந்து மத்தவங்க மனசு தூண்டுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல ஃபேஸ்புக் மட்டுமே, ஃபேஸ்புக்ல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. நிறைய வந்து இப்போ விஷயங்கள் வந்து இப்போ அயல் நாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசமோ இல்லைன்னா அதுக்கான இதுவோ இல்லாதப்போ ஃபேஸ்புக் மூலமா இம்மிடியட்டா தெரியும் அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா அங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, அங்க என்ன பிரசிடென்ஷியல் அட்ரஸ் எல்லாம் வந்து போடும்போது அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல சாப்பாடு பத்தி போடுவாங்க, லைக் என்னெல்லாம் வந்து எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தி வெப்சைட்ஸ் வந்து நிறைய ஃபேஸ்புக்ல பேஜஸா இருக்கு. சோ இதை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் சோசியல் மீடியாவும் வந்து ஒரு சாதனையா வேதனையா அப்படின்ற ஒரு இது வந்து தெரியும். சோ அடுத்தது வந்து நம்ம சோசியல் மீடியால இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன